வந்து ஜோதிகா. நான் வந்து இங்கே சின்ன வயசுலேருந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கிளப்லலாம் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து கம்ப்யூட்டர்லாம் கற்றுக்க போகிறேன். எங்கள் அப்பா வந்து அவ்வளோ இது இல்லைன்னா நாங்கள் வந்து ஏழை. எங்களுக்கு வந்து இது காசு கட்டி படிக்கிறாங்களோ அவ்வளோ வசதி இல்லை. இங்கே வந்து எங்களை ஃப்ரீயாகவே இது பண்ணுறாங்க. அதனால வந்து இந்த அட்டை இடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இனிமேல் இடிக்கக்கூடாது, இனிமேல் இடிக்கக்கூடாது. இது இந்த இடம் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த அட்டை எடுக்கக்கூடாது. அது வந்து நான் கவர்மெண்ட் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். என் பேர் வந்து பாவனா. நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே படிக்கிறேன். நான் எங்கள் ஹவுசிங் போர்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த போலீஸ் பாய்ஸ் கிளப் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மேலே கட்டி கொடுத்துருந்தாலே அவங்க கவர்மெண்ட் வந்து இடிக்க போக சொல்கிறாங்க. எனக்கு இது இது மூலயமா எங்களுக்கு நிறைய இது எங்களுக்கு இப்போ கூட சம்மர் கேம்ப் கூட வாலிபால் கபடிலாம் ஸோ கற்றுக் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து இது வந்து ஆனந்த் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிட்ட பேசி எங்களுக்கு இது கட்டி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து ஸ்பாயில் பண்ணால் இங்கே இருக்க ஆம்பளை பசங்கள்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரக்ஸ் பண்ணி குடித்து எல்லாம் வந்து கெடுப்பாங்க. அது வந்து எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு இங்கே வந்து கம்ப்யூட்டர் கிளாஸாக சொல்லி கொடுத்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இதை இடிக்காதீங்க. நாங்கள் எங்கள் கிளப்பு மூலிமா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் வந்து எங்கள் கருத்தை எடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் இதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு இதை இடிச்சிங்கன்னா எங்கள் வீட்டிலே எங்களால் படிக்க வைக்க முடியாது. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் அவ்வளோ பாசம் இல்லை. எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் செய்கிறாரு. ஸோ இதை இடிக்காதீங்க. இதை இடிக்கலைன்னா எங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இடிச்சிங்கன்னா இங்கே இருக்க இது தான் கேட்டுக்குவோம். ஸோ ஓகே, அவ்வளோதான். இதை இடிக்காதீங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் சொல்கிறோம். நன்றி. வந்து வெளியில் போய் படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை. எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் ஏழ்மையாக தான். நாங்களாம் எஸ்சி அந்த ஏழ்மையான கேட்டகரி தான். ஸோ இதை இடிக்க வேணாம்னு கேட்டுக்கொள்கிறோம். பழைய ஃபீஸே கட்டல ஸ்கூலில். அதனால் இதை இடிச்சுட்டா எங்களால் அவ்வளோ அச்சீவ் பண்ண முடியாது. இது இருக்கோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் படிப்பெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து சம்மர் கேம்ப் இங்கே லீவ் டைமில் வந்து சம்மர் கேம்ப் வைக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. வெளியில் எடுத்துக்கோ இட்டுன்னு போகிறாங்க. ஸ்கூலில் கூட அதை வந்து நாங்கள் இங்கே பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னா எங்களால் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் இடிக்காமல் இருந்தீங்கன்னா நாங்கள் வர ஜெனரேஷன் நாங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி நல்லா வளர வைப்போம் இந்த கிளப்பை. பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இடிக்க வேணாம். நீ இடிக்க மாட்டோம். நாங்கள் இந்த நம்புகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நான் உங்களால் வேண்டிக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.